அந்த மசோதா விவாதத்துக்கு வருகிறது. என்னங்க இந்த நேரத்தில் வாக்கெடுப்புனா நேரம் ஆகும், உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், நான் திருப்பி வாங்கிக்கிறேங்க, எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். என்ன அப்படின்னு அமித்ஷா சிரிச்சார். நம்ம சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. அப்போ வாக்கெடுப்பு கொடுறாங்க. தமிழ்நாட்டில் வீரம் பேசுறாங்களா அதிமுக, என்ன பண்ணாங்க தெரியுமா? நைஸா ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வெளியிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் நீட்டுக்கு எதிரின்னு பேசுறாங்களே, மிஸ்டர் எம்எல்ஏ நோட் த பாயிண்ட், நீ வந்து நீட்டு தேர்வுக்காக நீ என்எம்சி நிறைவேறினப்ப நீங்கள் வாக் அவுட் பண்ணீங்களா இல்லையான்னு கேளுங்க, ஐ வில் கிவ் யூ த ரெக்கார்ட். பச்சை துரோகமாக ஒரு முக்கியமான நேரத்தில் அங்கே வெளிநடப்பு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தன் விசுவாசத்தை காட்டி கொண்ட கட்சி அதிமுக. டாக்டர் படிப்பிற்கு இன்ன படிப்பும் சமஸ்கிருதமும் தேவை என்று இருந்தது அல்லவா, அந்த சமஸ்கிருதம் தேவை என்பதை அடித்தார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர் ஆனது, என் வீட்டு பிள்ளை டாக்டர். நான் திருச்சியில் இருக்கவங்களுக்காண்டி செஞ்சேன், ஆனால் அந்த பெனிஃபிட் வென்ட் அக்ராஸ் இந்தியா, தட் இஸ் டிஎம்கே. நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்று பேச எவ்வளவு சிரமப்படுகிறோம் தெரியுமா? அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறோம் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் ஒலிபெருக்கி துண்டிக்கப்படும். லங் பவர் என்று சொல்வார்கள், அடி வயிற்றிலிருந்து கத்தி பார்ப்போம். எடுபடாது, பதிவில் ஏறாது, நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்ட் என்று சொல்லி முடித்து விடுவார். நீட் வந்து விட்டது, இந்த ஆண்டிலிருந்து நெக்ஸ்ட் வரும். உங்கள் பிள்ளையெல்லாம் டாக்டர் படித்தா அடுத்த வருஷமே டாக்டர் ஆக முடியும்னு கனவு கூட காணாதீங்க. என்ன சரி? சில பேர் சொல்லுகிறார்கள், தேர்தலுக்கு போய் பேசுகிற போது இதே நேரத்தில் ஓரத்தில் யாராவது ஒரு தேநீர் கடையில் பணியாற்றக்கூடிய ஒரு தோழரோ அல்லது வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோ, இவர்கள் ஏதோ கூட்டாட்சி தத்துவம், மதசார்பற்ற தன்மை, ஜனநாயகம் என்றெல்லாம் பேசுகிறார்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு யார் ஆண்டால் என்ன? இன்றைக்கு வேலை, வெயிலில் வேகாத வெயிலில் ஊர் சுற்றி வந்தேன், கிடைத்த பணத்தை கொண்டு போனால் நாளை காலை என் வீட்டில் உலை குதிக்கும். எனக்கு இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை என்று சொல்லுகிற அவர்களுக்கு சொல்லுவேன், உங்களை பற்றித்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பொருளாதாரம் என்றால் என்னவென்று இந்திரஜித் மிக எளிதாக சாதாரணமாக சொன்னார்கள். இந்திய திருநாட்டில் ஒரு நாள் இரவு படுக்க போகிற நேரத்தில் உணவு இல்லாமல் தூங்கப் போகிறவர்களின் எண்ணிக்கை 20 கோடி பேர், யாருக்கு தெரியும்? இதை இங்கே வில்லிவாக்கத்தில் அல்ல, நாடாளுமன்றத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன். நிதியமைச்சர் இருந்திருக்கிறார், உள்துறை அமைச்சர் இருந்திருக்கிறார், பிரதமர் இருந்திருக்கிறார். 139வது இடத்தில் இருக்கிறது இந்தியா, ஹங்கர் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது போதிய உணவு கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவு, இது இல்லாத காரணத்தினால் சின்னஞ்சிறு பருவத்திலே இறந்து போகிற குழந்தைகள் அதிகம் என்று சொல்லுகிற நாடுகளின் வரிசையில் 139வது இடத்துல இந்தியா இருக்கிறது. G20 மாநாடு வெற்றிகரமாக நடத்தினோமே, அந்த நாடுகளின் 20 நாடுகளின் கடைசி இடத்தில் இந்தியா இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு செலவழித்த தொகை 5300 கோடி. ஆனால் அதே மாநாட்டை இதற்கு முன்பு இந்தோனேசியா நடத்தியது வெறும் 700 கோடி. ஆடம்பரத்தின் விளைவாக ஒரு மாநாடு நடத்தி எங்கள் நாடு எப்படி தெரியுமா என்று காட்டினார்கள். ஆனால் உண்மை நிலை இதுதான். நான் ஒரே ஒரு சின்ன வேறுபாட்டை தருகின்றேன், இந்த 2 ஆட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு. இன்றைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு, பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் எரிவாயுவினுடைய விலை 100 ரூபாய் குறைந்தது. என்ன வேடிக்கை, மக்களுக்கு என்ன அவ்வளவா விவரம் தெரியாது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் 107 முறை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள், எரிவாயுனுடைய விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். 400, 500 என்று வித்த அந்த எரிவாயு 1000 தொட்டது பாரதிய ஜனதா ஆட்சியிலே தான். இப்படி அதிகப்படுத்தி அவர்கள் விற்ற காரணத்தினால் கிடைத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? அதிர்ச்சி அடையாதீர்கள். நீங்கள் தந்த பணம்தான் அவசியமான அந்த தேவைக்காக, நீங்கள் செலவழித்த பணத்தின் மூலம் அரசாங்கம் ஈட்டிய தொகை 7.25 லட்சம் கோடி ரூபாய். கொஞ்சம் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், கோடி ரூபாயில் 100,000 கோடி, அதில் 7.25 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்து என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தங்களுடைய பகுதிகளை வளர்த்து கொண்டார்கள். இங்கே பேராசிரியர் சொன்னதைப் போல கடனை வாங்கியவர்கள் வெளிநாடு போனார்கள், அந்த கடனுக்காக வங்கியிலே அந்த கடனை தள்ளுபடி செய்தார்கள்.
ஆனால் எங்கள் அரசு என்ன செய்தது தெரியுமா? பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், வீட்டிலே பத்து பாத்திரம் தேய்க்க, சமையல் வேலை செய்ய, துணி துவைக்க, கட்டிட வேலை செய்ய, இப்படி செல்லுகிறவர்கள் பேருந்தில் செல்லுகிற போது கிடைக்கிற மாத வருமானம் 5,000 ரூபாய் 4,000 ரூபாய். அதில் பேருந்துக்கே 1,000 ரூபாய் செலவழிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த ரூபாயினை செலவழிக்க வேண்டாம், நீ பேருந்தில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் சென்று எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வா என்று சொல்லி 1,000 ரூபாய் மிச்சப்படுத்திய ஆட்சி ஒரு அண்ணனாக இருந்து எங்கள் முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதற்கான செலவு எவ்வளவு தெரியுமா? 13,120 கோடி ரூபாய். உரிமை தொகை என்று உங்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் தருகிறார்களே, அதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்ட செலவு எவ்வளவு தெரியுமா? நான் புள்ளி விவரம் தர விரும்பவில்லை. உங்களுடைய சுமையை குறைக்க ஒரு அரசாங்க தலைவன் தன் தோளில் சுமையை ஏற்றிக்கொள்கிறார். ஆனால் ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு இவர்கள் வளமாக இருப்பதற்கு உங்கள் பையில் இருந்து பணத்தை எடுத்து கொண்டு போகிறார்கள். எந்த ஆட்சி தேவை என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். இன்றைக்கு வாரணாசிக்கு பக்கத்தில் அயோத்தியா சின்னஞ்சிற ஊர் இப்பொழுது கோயில் கட்டியிருக்கிறார்கள். நமக்கு அதில் எல்லாம் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த அயோத்தியா பகுதியில் வளர்ச்சி திட்டத்திற்காக இந்த அரசாங்கம் செலவழித்திருக்கிற பணம் இந்த குறுகிய காலத்தில் 25,000 கோடி ரூபாய். குஜராத் மாநிலம் பிரதமருடைய சொந்த மாநிலத்தில் 75,000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம், ரெண்டாவது திட்டம், மூன்றாவது திட்டம் என்று 8,000 கோடி கேட்டோம். இன்னமும் அதை தர வழி இல்லை. அடிப்படை தேவைக்கு 8,000 கேட்கிறோம், தரம் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே 75,000 என்றால் இது என்ன, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று கேட்டால் கோபப்படுகிறார்கள். சின்ன பொருளாதாரம் சொல்கிறேன், இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் சொல்லலாமா என்று கேட்கலாம் சில பேர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டங்கள் மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள். இங்கே பலவற்றை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலமாகத்தான் அவர்கள் அடுத்தவர்களோடு சென்று கருத்து விளக்கம் சொல்லுகிற போது, விவாதங்கள் ஏற்படுகிற போது வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த மேடைகள் தான். அந்த வகையில் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆட்சியிலே நாங்கள் வரி வசூலித்து ஒன்றியத்திற்கு தருகிறோம். 1 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் கொடுத்தால் நமக்கு எவ்வளவு தர வேண்டும் தெரியுமா? பொதுவாக மத்திய வரி வருமானத்தில் 41 விழுக்காடு நமக்கு தர வேண்டும், தருவதில்லை. இப்போது நாம் தருகிற வரிப்பணம் 1 ரூபாய் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு திருப்பி தருகிறார்கள் தெரியுமா? 29 காசு. அதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் 1 ரூபாய் கொடுத்தால் 2.25 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் உழைத்து தருகிற வாரி காசை வாங்கி கொண்டு நமக்கு வஞ்சகம் செய்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்வு தருகிறார்கள் என்றால் எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை என்று சொல்கிற சராசரி உரிமை உணர்வு நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அதைத்தான் சொல்கிறேன், இந்த தேர்தலை சாதாரணமாக கருதாதீர்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி, இந்த தேர்தலில் வைக்கப்படுகின்ற கேள்வி, யூ வாண்ட் டெமோக்ரஸி ஆர் ஆட்டோக்ரஸி? ஜனநாயகம் வேண்டுமா, எதேச்சாதிகாரம் வேண்டுமா? ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஃபாசிசம் வீழட்டும் என்று சில நாட்களுக்கு முன்னால் கூட்டம் நடத்தினோம். ஃபாசிசம் என்றால் என்ன? மக்களுக்காக அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்திற்காக மக்கள். ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற தத்துவ கோட்பாடுகள். எதிர்த்து பேசுகிற எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படும், இதுதான் ஃபாசிசம். இந்த தத்துவத்தை கண்டுபிடித்தவன் இத்தாலி நாட்டின் முசோலினி, அதை கடைபிடித்தவன் தொடர்ந்து ஜெர்மன் நாட்டின் ஹிட்லர். சரி, இப்போது என்ன வந்தது என்று கேட்கிறீர்களா? இவரெல்லாம் பேசினார்கள் நாடாளுமன்றத்தில், நாங்கள் பேசுகிறோம் என்று பேச எவ்வளவு சிரமப்படுகிறோம் தெரியுமா? அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறோம் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் ஒலிபெருக்கி துண்டிக்கப்படும். முக்கியமான விவாதங்களின் போது எங்களுக்கு நேரம் தருவது இல்லை. நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற நாடாளுமன்றத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சியின் பெயர் சன்செட் டிவி. சன்செட் என்றால் இந்தியில் நாடாளுமன்றம் என்று பொருள். ஆனால் அந்த நாடாளுமன்றத்திற்கான தொலைக்காட்சி ஆளுங்கட்சிக்கான தொலைக்காட்சியாக இருக்கிறது, எங்களுக்கானதாக இல்லை. நம்முடைய குரல், லங் பவர் என்று சொல்வார்கள், அடி வயிற்றிலிருந்து கத்தி பார்ப்போம், எடுபடாது, பதிவில் ஏறாது, நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்டு என்று சொல்லி முடித்து விடுவார். அது எவ்வளவு நேர்த்தியான கருத்தாக இருந்தாலும், நியாயமான கருத்தாக இருந்தாலும் குரல் பதிவதில்லை. ஆனால் அரசாங்கம் எதை பேசினாலும் அந்த இடத்துல வந்து பதிவாகும். மணிப்பூர் மாநிலத்திலே 2 இனங்களுக்குள்ளார கலவரம்,
அந்த கலவரம் இன்னும் ஓயவே இல்லை. கலவரம் ஓயவில்லை என்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான வீடுகள் கொளுத்தப்பட்டன, நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருக்கலாம், சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம், பெண்களை நிர்வாணமாக்கி நடுத்தருவில் இழுத்து சென்று கற்பழித்த கொடுமை நடைபெற்றது. நாடாளுமன்றம் நடைபெறுகிறது. நாங்கள் கேட்டது, இந்த நாட்டின் ஒரு பகுதியில் இப்படி அவலம் நடைபெறுகிறது, என்ன நடைபெறுகிறது, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், வந்து உள்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்கள், பிரதமர் வந்து சொல்லுங்கள் என்று கதறினோம். ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள், அவைக்கு வருவதில்லை. ஆக நாங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கொந்தளித்தால் எங்களை வெளியே அனுப்பிவிட்டு இவர்கள் அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று. தொலைக்காட்சிகளில் செய்தி வருவது, எதிர்கட்சிகள் அமளி, நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது, மக்களின் வரிப்பணம் வீணாக்கப்பட்டது. எங்களிடம் வந்து கேட்பார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், உங்களுக்கு இதே வேலையா? நமக்கு நெருங்கியவர்கள் கூட கேட்பார்கள், அது என்ன எப்போது பார்த்தாலும் பாராளுமன்றத்தில் வம்பு வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள், நமக்கு என்ன வேண்டுதலா? ஒரு நியாயமான கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம், அதை அவர்கள் ஏற்க மறுக்கிற போது எதிர்த்து போராடுகிறோம், அது ஜனநாயக முறை. மாறாக எங்களை வெளியே அனுப்பிவிட்டு எங்களுக்கு சூட்டப்படுகிற பெயர், இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு குந்தகம் விளைவித்தார்கள், அமைதியை கெடுத்தார்கள், எங்களுடைய நடவடிக்கைக்கு அவர்கள் எந்த வகையிலும் உறுதுணையாக இல்லை என்ற பழி எங்கள் மீது சுமத்தப்படுது. ஆக என்ன காரணம்? எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, அரசாங்கத்தை பற்றி சொல்லுவது வெளியே போகக்கூடாது என்றால் இப்போது நினைவு வருகிறதா? எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தகம். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்றால் என்ன தெரியுமா? சுருக்கமாக சொல்கிறேன், த கவர்மெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட். அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது. த பார்லிமெண்ட் இஸ் அக்கௌண்டபிள் டு த பீப்புள். நாடாளுமன்றம் மக்களுக்கு கட்டுப்பட்டது. இது ஒரு சங்கிலி தொடர். ஆனால் அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்படுவதில்லை என்றால் என்ன நடக்கிறது இங்கே என்றால், இவர்கள் என்ன பேசுவது, நாங்கள் என்ன பதில் சொல்வது? ஒரு பிரச்சனை குறித்து பேசி தீர்க்க வேண்டும், இதுதான் முறை, அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது மக்கள், மக்களுக்குள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவது தெரிந்தது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரு தரப்பு இருக்கும் அல்லவா, ரெண்டு பேரையும் பேச சொல்லுங்கள். டிபேட், டெலிபரேட் அண்ட் டிசைட். விவாதியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள், முடிவெடுங்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் விவாதம் என்று பெயர் வரும், ஆனால் கருத்துக்களை சொல்ல உரிமை இல்லை, முடிவு என்பது திணிக்கப்படும். இப்படியாகவே நடந்து கொண்டிருந்தது இந்த நாடாளுமன்றம் இத்தனை ஆண்டு காலமாக. இதற்கிடையே தான் நாங்கள் எவ்வளவோ முயன்று சமயோஜிதமாக பல நேரங்களில் சில முக்கியமானவற்றை பேசினோம், செய்தோம், வந்து உங்கள் முன்னால் நிற்கிறோம். நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வாய்ப்பு இல்லை. நேரடியாக போர் முனைக்கு சென்று விட்டு வந்தவன், அங்கே எப்படி போர் நடந்தது, எதிரி எப்படி தந்திரமாக தாக்கினான், அங்கே என்ன பலவீனமாக இருந்தது என்பதை சொல்லுவது போல, நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தால் அங்கே நடந்த சிலவற்றை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறோம். பலவற்றை தடுக்க முயற்சித்தோம், பல நியாயங்களை அங்கே தேடுவதற்காக பாடுபட்டோம். அதில் மிக முக்கியமாக ஒன்றுதான், பெரிய பிரச்சனையை எளிதாக தீர்த்து விடலாம், அது ரொம்ப சாமர்த்தியம். பெரிய பிரச்சனை 1000 பேர் போராடி முடியாதே, மிக எளிதாக ஒருவர் தீர்த்து விட்டு போயிடலாம், எப்படி என்று கேட்பீர்களா? இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் டாக்டருக்கு யாராவது படிக்க வேண்டுமென்றால் கல்வி தகுதியோடு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இருந்த காலத்தில் என்ன காரணத்தினால் அது என்று சொன்னால், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும் டாக்டர் ஆவார்கள், அது படிக்க வாய்ப்பில்லாதவர்கள், படிக்க மறுக்கப்படுகிறவர்கள் கம்பவுண்டராக இருக்கலாம் அல்லது நோயாளியாக இருக்கலாம் என்கிற போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் காலத்திற்கும் டாக்டராக முடியாது. சரி, இது எப்போது மாறியது என்று கேட்டால், போராட்டத்தினால் அல்ல, ஆயுதம் தாங்கிய கலவரத்தினால் அல்ல. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் ரொம்ப அழகாக ஒரே ஒரு திருத்தம் பண்ணார்கள். என்ன திருத்தம் என்றால், டாக்டர் படிப்பிற்கு இன்ன படிப்பும் சமஸ்கிருதமும் தேவை என்று இருந்தது அல்லவா, அந்த சமஸ்கிருதம் தேவை என்பதை அடித்தார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர் ஆனது, என் வீட்டு பிள்ளை டாக்டர். ரத்தம் சிந்தாமல் ஒரு துளி பேணாமையினால் சரித்திரத்தை மாற்றிய பெருமை நீதி கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உண்டு. இதெல்லாம் சின்ன உதாரணங்கள், இதெல்லாம் நமக்கே தெரியாது. இந்த ஊரில் இருக்கிற பெரும்
மருத்துவர்களை போய் கேளுங்கள், இப்படி நிலைமை இருந்தது தெரியுமா என்று தெரியாது. அவர்கள் எம்எஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் என்பார்கள். ஆனால் இவர்கள் தப்பி இந்த இடத்திற்கு வந்ததற்கு காரணமே நம்முடைய முன்னோர் நீதி கட்சி என்ற உண்மை தெரியாது. அது மாதிரி இந்த நீட் என்று இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த நீட் என்ற தேர்வு நடத்துகிற அதிகாரம் ஒன்றியத்தில் இருக்கிற எம்சிஐ என்கிற ஒரு அமைப்பு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதை கலைத்து விட்டு இன்னொரு அமைப்பை கொண்டு வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு நேஷனல் மெடிக்கல் கமிஷன், என்எம்சி என்ற ஒரு அமைப்பு. இப்போ ரெண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் நீட் தான் தெரியும். நீட் என்றால் என்ன? முன்பெல்லாம் 12வது படித்து மதிப்பெண்கள் பெற்றால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒருவர் டாக்டர் ஆகலாம். ஆனால் இது வந்ததற்கு பின்னால் ஒரு புதிய தேர்வை எழுத வேண்டும். 12வது வரை நம்முடைய பிள்ளை முட்டி முட்டி படித்த மதிப்பெண்கள் குப்பை கூடைக்கு போகும். இந்த 3 மணி நேர தேர்வு என்பது அவர்களுக்கு சம்பந்தமில்லாத படிப்பு. அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3.5 லட்சம் கொடுத்து தனியார் பயிற்சிக்கு போக வேண்டும் என்கிற போது பூ விற்கிற தாயினுடைய பிள்ளைக்கு அது வாய்ப்பு இல்லை. டீ கடையிலே பரோட்டா போடுகிறவர் பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. எனவே தான் நாம் வாதாடுகிறோம். நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். நீட் என்பது மருத்துவம் படிப்பதற்கான தேர்வு. அடுத்து ஒன்று உண்டு, நெக்ஸ்ட் என்று ஒரு தேர்வு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாதுல்ல? நெக்ஸ்ட் என்ற ஒரு தேர்வு, அது என்ன தெரியுமா? 5 வருடம் ஒருத்தர் டாக்டர் படித்து 1 வருடம் இன்டர்ன்ஷிப் முடித்து ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டா இப்போ மருத்துவராக பதிவு செய்யலாம், மேல் படிப்புக்கு போகலாம். இனிமேல் அவர்கள் நீட் தேர்வை போல ஒரு ஆல் இண்டியா நெக்ஸ்ட் என்ற தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் டாக்டராக பதிவு செய்ய முடியும், பயிற்சி எடுத்துக்க முடியும், மேல் படிப்புக்கும் போக முடியும். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தலைசிறந்த மருத்துவர்கள் நீட் படிக்கவில்லை என்பது வேறு, நெக்ஸ்ட் யாருமே படித்ததில்லை. இதெல்லாம் தெரியாது. இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்பது சட்டமாக மாறுகிற போது 2 பிரிவு, 14வது பிரிவு நீட்டை சொல்கிறது, 15வது பிரிவு நெக்ஸ்ட் சொல்கிற போது அவர்கள் எவ்வளவு தந்திரக்காரர்கள் பாருங்கள். இந்த தேர்வு என்பது இந்த சட்டம் நிறைவேறி 3 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைமுறைக்கு வரும் என்கிறார்கள். நீட் வந்துவிட்டது, இந்த ஆண்டிலிருந்து நெக்ஸ்ட் வரும். உங்கள் பிள்ளையெல்லாம் டாக்டர் படித்தா அடுத்த வருஷமே டாக்டர் ஆக முடியும்னு கனவு கூட காணாதீங்க. என்ன சதி! இப்படி ஒன்று இருப்பதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சதி வலையில் சிக்கி நம் பிள்ளைகள் என்ன படப்போகிறார்கள்? சரி, எங்களுடைய வேலை என்ன? அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்த்து பேசலாம். எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும்? கேட்டுக்கொள்வார்கள், சிரிப்பார்கள், அல்லது கேட்காமலே போவார்கள், பதில் சொல்வார்கள், விளக்கம் தர மாட்டார்கள், அவை குறிப்பில் ஏறும், தொலைக்காட்சி காட்டாது, பத்திரிகைகள் தூக்கி போட்டுவிடும், ஊருக்கும் தெரியாது. இந்த சம்பிரதாயமான மந்திரம் ஓதுவதில் என்ன பயன் என்கிற போதுதான் எங்களுக்கு ஒரு வழி உண்டு. என்ன வழி என்றால், எந்த சட்டம் நிறைவேறினாலும், அதையும் சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இருந்தவரும் இருக்கிறார், ஒரு மசோதா என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். மசோதானா என்ன? மசோதா சட்ட முன்வடிவு. ஒரு சட்டம் வரப்போகுதுன்னா இதை கொண்டாந்து அவையில் வச்சிருவாங்க. இதை அப்படியே நிறைவேறினால் சட்டம், இதில் ஏதாவது திருத்தங்கள் வந்தால் அதோடு சேர்ந்து சட்டம். அதுதான் சட்ட முன்வடிவுன்னு சொல்கிற மசோதா. இப்போ இந்த மசோதா விவாதத்துக்கு வரப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறதோடு நிறுத்திக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்பாகவே, கொஞ்ச நேரம் போனாலும் வாய்ப்பு இருக்காது, ஒரு நாளைக்கு முன்பாகவே இந்தந்த இடத்தில் இந்தந்த திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா விவாதிக்கிறப்போ அதை எடுத்துக்குவாங்க. இப்போ ரொம்ப கண் விழித்து நாங்களே ஏதோ டெல்லிக்கு போகிறோம்னா சுகவாசியாக அல்ல. ஒரு அரசாங்கத்தை விட அதிகமாக கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு 4 நாள் 5 நாள் ஹோம்ஒர்க் செய்துவிட்டுத்தான் நாடாளுமன்றத்திற்கு போகிறோம். இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அந்த மசோதா விவாதத்துக்கு வருகிறது. அப்போ திமுக திருச்சி சிவா ஒரு திருத்தம் கொடுக்குறோம். என்ன தெரியுமா? பிரிவு 14 நீட்டு, பிரிவு 15 நெக்ஸ்ட். 2 தான் கொடுத்தேன். யார்? நம்ம தாத்தா நீதி கட்சி மாதிரி. டெலிட் கிளாஸஸ் 14 அண்ட் கிளாஸ் 15. 14ம் 15ம் நீக்கிவிடுங்கள் அப்படின்னு நான் ஒரு திருத்தம் கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சா? என்னத்துக்கு போராட்டம்? என்னத்துக்கு நீங்கள் வீதிக்கு வரணும்? எவ்வளோ கூலாக ஈஸியாக முடிச்சிருக்கலான்னு பாருங்கள். பிரிவு 14ம் 15ம் நீக்குங்கள்.
அப்படின்னா நீக்கிடுவாங்களா? மாட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க? அதை வாக்கெடுப்புக்கு விடுறாங்க. வாக்கெடுப்பு கொடுக்குறப்ப குரல் வாக்கெடுப்பு, இங்கே ஆம் இல்லைங்கிற மாதிரி அங்கே நோஸ் எஸ்மாங்க, இல்லை இல்லை தோற்று போச்சு அவ்வளோதான்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அந்த அவை வந்து ஃபுல்லாக இருக்குது, நெருக்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சட்டம் அது, அதில் நிறையா ஓட்டம் இருக்குது. இந்த என்எம்சி நிறைவேறப்ப உங்களுக்கு தெரியாது, 200,000 டாக்டர்கள் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த சட்டம் வேணான்னு போராடி. நாடாளுமன்ற வாசலில் என்னாங்க, இந்தியா முழுக்க என்னாங்க, அதெல்லாம் பற்றி அவங்க கவலையப்படலை, நிறைவேற்ற முனைகிறார்கள். அப்போ நான் இதை கொண்டு வரப்ப என்ன சொல்கிறாங்க மந்திரி, ரொம்ப நட்புணர்வோடு, என்னங்க இந்த நேரத்தில் முடிய போகிற நேரத்தில் வாக்கெடுப்புனா நேரம் ஆகும், நீங்கள் தயவு செஞ்சு திரும்பி வாங்கிக்கோங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், நான் திருப்பி வாங்கிக்கிறேங்க, ஜெயிக்க முடியாது தோக்க முடியாதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். என்ன அப்படின்னு, எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்ல. அமித்ஷா சிரித்தார், அந்த ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து சிரித்தார், நல்ல மூடு அந்த மனுஷனுக்கு. இந்த ஹெல்த் மினிஸ்டர் அப்போ வாக்கெடுப்பு கொடுறாங்க. வாக்கெடுப்பு போது தான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாட்டில் வீரம் பேசுகிறாங்களா அதிமுக என்ன பண்ணாங்க தெரியுமா, நைஸாக ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வெளியிட்டாங்க. இதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் நீட்டுக்கு எதிரின்னு பேசுகிறாங்களே, மிஸ்டர் எம்எல்ஏ நோட் த பாயிண்ட், இங்கே வந்து இனிமேல் சட்டமன்றத்தில் பேசுனா எந்திரிச்சு தம்பி வெற்றி கேளுங்க, நீ வந்து நீட்டு தேர்வுக்காக நீ என்எம்சி நிறைவேறினப்ப நீங்கள் வாக் அவுட் பண்ணீங்களா இல்லையான்னு கேளுங்க, ஐ வில் கிவ் யூ த ரெக்கார்ட். பச்சை துரோகமாக ஒரு முக்கியமான நேரத்தில் அங்கே வெளிநடப்பு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தன் விசுவாசத்தை காட்டி கொண்ட கட்சி அதிமுக. போராடணும், முடியல இல்லைன்னா அங்கேயே அன்னைக்கே இந்த நீட்டை முடிச்சிருப்போம், நெக்ஸ்டையும் முடிச்சிருப்போம், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றிருப்போம். ஒன்று வச்சுக்கோங்க, இப்போ திருச்சியில் பிஹெச்சியல் அங்கே வந்து சூப்பர்வைசர்ஸுக்கு ரொம்ப நாள் அரியர்ஸ், பணம் வரல, போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருச்சியில் மட்டும் 3,500 பேர் என்னிடம் வந்து பேசுகிறார்கள். நான் வந்து தொழில்துறை நிலைக்குழுவின் தலைவர், நான் அதை கேட்டுக்கொண்டு இவர்களுக்காக டெல்லியிலே போய் அமைச்சரிடம் அதிகாரிகளிடம்லாம் பேசினவுடன் அவங்க பெருமகிழ்ச்சியோடு இல்லை மன இசைவு தெரிவித்து அதை தர ஒத்துக்கிறாங்க. எவ்வளோ கிடைச்சது தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும்? 1,500,000, 2,00,000. தம் திருச்சியில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா 15,000 பேர் கிடச்சிது. போபாலில் இருந்தவங்களுக்கோ ஹைதராபாத்தில் இருந்த பிஹெச்சியில் இருந்தவங்களுக்கோ அது திருச்சி சிவா செஞ்சதா தெரியாது, நான் திருச்சியில் இருக்கவங்களுக்காண்டி செஞ்சேன், ஆனால் அந்த பெனிஃபிட் வென்ட் அக்ராஸ் இந்தியா, தட் இஸ் டிஎம்கே. ஒரு பிரிவினருக்கு சேரப்போ அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போய் சேருது. எங்களுக்கு தேவை அவங்க வந்து பாராட்டணும் நன்றி தெரிவிக்கணும் அதெல்லாம் இல்லை. இப்போ திருநங்கை எனக்கு ஒன்று பெருமை என்னென்னா, இந்தியாவில் எந்த மூலையில் படித்த விவரம் தெரிந்த திருநங்கை இருந்தால் அவங்களுக்கு திருச்சி சிவாவை தெரியும். அந்த அந்த அவங்க அரசாங்கம் அதை எதிர்த்தப்ப அந்த அவங்க கையில் பிடிச்சிருந்த போர்டு அஸ்ஸாமில் கல்கட்டாவில் மும்பையில் வி வாண்ட் திருச்சி சிவாஸ் பில் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது செய்வது இங்கே, ஆனால் பரவலாக இந்தியா முழுக்க பலன் பெறுகிறார்கள். அது மாதிரி இந்த நீட்லேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிருப்போம். போச்சா? மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.